மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற தொடர் நிகழ்ச்சியில் நலம் தரும் மூலிகை என்ற பகுதியில் நாம் இந்துப்பனுடைய பயன்பாட்டை பற்றி, அதனுடைய அறிவியல் கூறுகளை பற்றி, அதற்கும் சிறுநீரக செயலிழப்புக்கும் என்ன தொடர்பு இருக்குது என்பதை பற்றி, சிறுநீரக செயலிழப்பிலிருந்து மீளுவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது என்பதை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்போது நான் ஒரு செய்தியை சொன்னேன். ஒரு மூன்று வாரத்துக்கு முன்னர் ஒருவர் வந்து பார்த்து அவருடைய பெயரை கூட சொன்னேன், சுப்பிரமணியம் என்று சொன்னேன். என்ன ஆச்சரியமாக இருந்தது, அவருடைய கிரியேட்டினுடைய அளவு 13.5 இருந்தது, யூரியாவினுடைய அளவு 170 மேலே போய்விட்டது. ஆனால் அவர் வருகிறார், நன்றாக இருக்கிறார். அவருடைய ஹீமோகுளோபின் அளவு 6 வந்து விட்டது, கொஞ்சம் தளர்ச்சி இருந்தது, ஆனால் அவருக்கு மூச்சு இழைப்பு இல்லை. ஆச்சரியமாக இருந்தேன்னா, இந்த கிரியேட்டினுடைய அளவு ஒரு 5 மேலே போயிட்டாலே அவர் மூச்சு வாங்க துவங்கிவிடும். 10 வந்துட்டால் மூச்சு வாங்காம இருக்கவே இருக்காது. நம்முடைய மருத்துவமனையில், அன்பு மருத்துவமனையில் இருக்கிற டியூட்டி டாக்டர் அவர் ஆதி அவர்கள் கூட பார்த்து விட்டு சொல்கிறார், என்ன ஆச்சரியமாக இருக்குது டாக்டர், இவ்வளோ யூரியா கிரியேட் இருக்கிறது, இவருக்கு இழப்பே இல்லை, நல்லா இருக்கார் என்று. அவரிடத்துல சொன்னேன், 10 சித்தர்கள் சொல்லியிருக்கிற மூலிகை மருந்துகளை கையாண்டு பாருங்கள். சித்தர்கள் பல மூலிகைகளை சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு பலருக்கு மிகவும் பிரபலமாக தெரிஞ்சிருக்கிற 2 மூலிகைகள், ஒன்று பூனை மீசை, இன்னொன்று விஷநாராயண பச்சிலை என்று 2 மூலிகைகள். இந்த விஷநாராயண பச்சிலை கிரியேட்டினை குறைப்பதிலே மிக நிகரற்று இருக்கிறது. அதே போல் இந்த பூனை மீசை என்கின்ற அந்த மூலிகை இருக்கிறது, அந்த மூலிகைக்கு இந்த மலேசியாவிலே இது நிறைய கிடைக்கிறது. மலேசியாவிலே அது ரொம்ப ஃபேமஸ், மீசா குச்சி என்று சொல்லுவார்கள். அந்த பூனை மீசையும் விஷநாராயண பச்சிலையும் யூரியா கிரியேட்டினை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் பெற்றிருக்கின்றன. நிறைய அதற்கு ஆய்வுகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது அறிவியல் செய்தி. அந்த யூரியா கிரியேட்டினுடைய அளவு எந்த அளவில் இருக்கிற போது மீள முடியும் என்று பார்த்தால், சித்தர்கள் சொல்லியிருக்கிற மூலிகைகள், அவர்கள் சொல்லியிருக்கிற பல தாது உப்புக்களை கையாண்டு தயாரிக்கப்படுகிற பல மருந்துகள், அந்த குறிப்பாக சுவேத பற்பம் என்று சித்தர்கள் ஒன்று சொல்லியிருக்கிறார்கள். முப்பு ஜலாச்சித்து என்று ஒரு மருந்து சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். படிகார பற்பம், நண்டுக்கல் பற்பம், முத்துச்சிப்பி பற்பம், வெங்கார பற்பம் என்று பல பற்பங்களை சொல்லியிருக்கிறார்கள். இந்த பற்பங்கள் இவைகளெல்லாம் அற்புதமாக சிறுநீரகத்தினுடைய செயல்பாட்டை மீட்டு எடுக்கிற ஆற்றல் பெற்றிருக்கின்றன. 30 என்னுடைய மருத்துவமனையில் நான் பார்க்கிறேன். மக்களுக்கு தெரிய வேண்டிய செய்தி அது. எப்போ அது வந்து கட்டுப்பாட்டுக்கு வரும், எந்த நிலையிலே மீளும் என்று நான் பார்த்தது, என்னுடைய அனுபவத்திலே அது ஒரு 3 கிரியேட்டினும் ஒரு 100 யூரியாவும் இருந்து, அவர்களுக்கு முன்னமே இந்த சர்க்கரை நோய் என்று சொல்லுகிற டயபெட்டிஸும், ஹை பிளட் ப்ரெஷர் என்று சொல்லுகிற குருதி அழலும் இல்லாமல் வேறு காரணங்களை வந்திருந்து அவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி விடுகிறார்கள். உத்தரவாதமாக உறுதியாக சொல்ல முடியும். எப்போ சிக்கல் வருகிறது, அவர்களுக்கு குருதி அழல் மிக அதிகமாக இருக்குமே ஆனால் பிளட் ப்ரெஷர், இந்த பிளட் ப்ரெஷர் கூடுதலாக இருந்து அதனாலே சேதம் ஏற்பட்டிருக்குமானால் அது இயல்பு நிலைக்கு திரும்போது 1.5, 1.6 இந்த 2 மேலே போவதற்குள்ளே அவர்களை மருத்துவ மார்க்க துவங்கிவிட்டால் அவர்கள் திரும்பி விடுகிறார்கள் இயல்பு நிலைக்கு. தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.